ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் அவங்க டைசன். இன்றைக்கு விட நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த விஷயத்தை எப்படி உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஆஸ் அ பப்ஜி மொபைல் கண்டென்ட் கிரியேட்டராக இப்போ வரைக்கும் என்னால் எவ்வளோ ட்ரஸ்டடான நியூஸ் கொடுத்து உங்களை எங்கேஜாக வச்சுக்க முடியுமோ, பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனை பற்றி ஒவ்வொரு நியூஸஸும் என்னால் முடிஞ்ச லெவலில் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கன்வே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ லுக்கில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ள போக முடியும். மறக்காம டைசன் கேமர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐகான் உடைய கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்ஸல் அப்படின்ற மோஸ்ட் பாப்புலர் ப்ரெடிக்ஷனல் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் உங்களால் பெஸ்ட்டாக ப்ரெடிக் பண்ணி வின் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு 9 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 10 ரூபா கொடுத்து பே பண்ணி நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வின் பண்ணுறப்ப 90 ரூபீஸ் கேஷ் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டவுன்லோட் லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடி மூலமா ரொம்பவே ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. இன்கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோட கேமோட டுட்டோரியலும் இருக்கும், அதை பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கங்க. உங்களால் ஒரு பெஸ்ட்டான ப்ரெடிக்ஷனை கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா உங்களால் மோர் அண்ட் மோர் கேஷஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் மினிமம் 200 ரூபீஸ்லேருந்தே கேஷ் வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள், ரியல் கேஷை ஏர்ன் பண்ணுங்கள். PUBG இஸ் நாட் கம்மிங் டு இந்தியா, டிக்ளர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, MEITY வந்து இந்த ரீலான்ச்சுக்கான அப்ரோச்சை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இதுதான் கரண்ட்டாக போய்கிட்டு இருக்க நியூஸும் கூட. ஆக்சுவலாக இது 2-3 டேஸாக இந்த நியூஸ் டாபிக் தான் வந்து போய்கிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கன்வே பண்ணியிருக்கிற விஷயமும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் அப்டேட் ஆன நியூஸ். த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி MEITY ஹாஸ் மேட் இட் அஃபிஷியல் தட் நோ பெர்மிஷன் ஹாஸ் பீன் கிராண்டட் டு பப்ஜி மொபைல் இந்தியா டு ரீலான்ச் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனாக அவங்க ரீலான்ச்சே பண்ண கிடையாது. அவங்க பப்ஜியை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்ல, ரீலான்ச்சுன்னு சொல்லலாம். பட் பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனுக்கும் நாங்கள் வந்து எந்த பெர்மிஷனும் கொடுக்கல, பட் அது ரீலான்ச்சுன்னு சொல்கிற நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸோடு தான் இந்தியன் வெர்ஷனே கொண்டு வராங்க. பேன் பண்ணது ஒரு ரீசனு, இப்போ சொல்லி ஒரு ரீசன்னால் அதை வந்து உள்ளுக்குள்ளே விடாமல் தடுத்துட்டு இருக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் புரியல. உண்மையாலுமே MEITY எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பப்ஜி மொபைல்ட்டிருந்து எந்த ஒரு ரீசனபிளான ஒரு தாட்டை கன்வே பண்ணுற மாதிரியும் எனக்கு தெரியல. ஒரு கேமுக்கு இவ்வளோ பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்குலாம் உள்ளுக்குல பற்றி நெறியுது. எனக்கு ஆக்சுவலாக பப்ஜி எனக்கு இதை தாண்டி வேறு கேமும் என்னால் யோசித்து கூட பார்க்க முடியல. பப்ஜி மொபைல் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு, அது இந்தியன் வெர்ஷன் வரதில் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஒரு கேமுக்கு இந்த லெவலில் பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வாடாப்படான்னு கூட சொல்லக்கூடாது, அது வேறு ஏதாவது சொல்லுவாங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறதுன்னு புரியல. இப்போ நிறையா பேர் இந்த நியூஸஸ்லாம் பார்த்துட்டு, ப்ரோ நீங்கள் வியூஸ்க்காக பண்ணுறீங்க, வியூஸ்க்காக ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வியூஸ்க்காக இல்லைன்னா அவன் அதை அப்லோட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். அஸ் அ பப்ஜி மொபைல் கண்டென்ட் கிரியேட்டராக என்னால் என்னென்ன நியூஸஸ் வந்து எவ்வளோ ட்ரஸ்ட்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ, இப்போ வரைக்கும் என் சேனல் ரேட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்க சமயத்தில் கூட வீடியோஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எல்லா யாராவது ஒருத்தர் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணுற வீடியோலாம் நம்ம வந்து அப்லோட் பண்ண கிடையாது. ஆக்சுவலாக என்ன கரண்ட் நியூஸ் போய்கிட்டு இருக்கோ கரண்ட் அப்டேட்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கமே தவிர்த்து மற்றபடி பண்ணலை. நிறையா பேர் அப்படியும் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் எனக்கு வந்து மைண்டில் கிடையவே கிடையாது. பட் ஒரு கேமுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனாக ஒரு எல்லா விஷயம் சேஞ்ச் பண்ணி நான் ரீலான்ச்சுக்கு எடுத்துகிட்டு வரேன்றப்ப என்ன ரீசனாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ணவே முடியல. நான் எதை கொண்டு வந்தாலும் டினை பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரியவும் இல்லை. இப்படியே போச்சு அப்படின்னா என்ன நடக்குமோ தெரில. என்னால் இதுக்கு மேலேயும் இந்தியன் வெர்ஷனை பற்றி அப்டேட் கொடுக்க முடியுமான்றதுன்னு தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் வந்து இந்தியன் வெர்ஷனை பற்றி ஒரு 2-3 நாள் வீடியோ கண்டினியூஸ்னால் போடலை அப்படின்னா இந்தியன் வெர்ஷனை பற்றி ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னு கேட்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். பட் இனிமேலும் என்னால் கண்டினியூ பண்ண முடியும் என்னால் நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் MEITY அநியாயம் பண்ணுறாங்க, என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ஒரு விஷயத்த டாலரேட் பண்ணிக்கவே முடியல. அவங்க வந்து பெர்மிஷன் இந்தியன் வெர்ஷனுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ MEITY ஒரு பக்கம் இந்த மாதிரி சொன்னதுனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் கம்மிங் சூனுன்னு சொல்லிட்டு பப்ஜிக்கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவங்களும் வாயை திறக்காமல் இருக்காங்க, அவங்க என்ன வாயை திறந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் பப்ஜியை தாண்டி
ஒரு கேம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அடுத்தது ஃப்ரீ ஃபயர் தான் இருக்கும். பட் என்னால் அதை ட்ரை பண்ணவே முடியாது. ஸோ கீழே ஒரு ஆஸ் எ யூடியூபராக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் சத்தியமாக முடியல. இவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க பார்க்க பார்க்க எனக்குலாம் வெறி ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பப்ஜி மொபைல் இனிமேல் இந்த அப்டேட்ஸை என்னால் கொடுக்க முடியுன்றதும் தோணலை ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு தடவையும் நியூஸஸை சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அந்த நியூஸஸ்லாம் ரீட் பண்ணுறப்ப அப்படியே ஒரு மாதிரி வெறி ஆகுது. ஸோ எந்த ஒரு நல்ல நியூஸஸும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் அதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸாக இருக்குது, அதை அப்லோட் பண்ண முடியாது. பட் நம்ம சேனலில் இந்த கண்டென்ட்டை தவிர்த்து வேறு என்ன கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணலாம்? ஸோ ஏதாச்சும் ஃபன்னி வீடியோஸ் பண்ணலாமா? ஃபன்னி வீடியோஸில் பண்ணால் என்ன மாதிரி ஃபன்னி வீடியோஸ் பண்ணலாம்? இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்டே போடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கொடுங்க. மைண்டு டோட்டலாக பிளாங்காக இருக்குது இந்த நியூஸஸ்லாம் வாசிக்கிறப்ப. பட் இருந்தாலும் என்னோட அப்டேட் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பப்ஜி கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறவங்களை என்ன நியூஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பார்த்துக்கலாம். பப்ஜி இவங்க வாயவே திறக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்களோ அது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், இதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லணும் நினச்சேன். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில், அப்புறம் மறக்காம டைசனூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் நம்முடைய கிளிக் பண்ணிவிட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, சி யூ சூன் கைஸ்.